ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வராகி அம்மனுடைய வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். நாளை வருடத்தினுடைய முதல் நாளாக இருப்பதனால நாளையிலிருந்து தொடர்ந்து 9 நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதனால கட்டாயமாக உங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது வியாபாரத்தில் பிரச்சனைகள், வருமான பற்றாக்குறை, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கின்றது, குடும்பத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லை என்பவர்களும் கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் பார்த்திங்கன்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாகத்தான். கிரக நிலைகள், கிரக கோளாறுகள் இருப்பதனால நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தீபத்தை நாளை வராகி அம்மனுக்கு ஏற்றுவதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீக்கி இன்னல்களை போக்கி நமக்கு நல்லருள் தருவாள் வராகி அம்மன். வராகி அம்மனை வழிபடுவோருக்கு கட்டாயமா வாழ்க்கையில இன்னல்கள் இருக்காதுங்க, அது அனுபவபூர்வமாக நான் சொல்றேன். நம்பிக்கையோட வராகி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறலை அப்படின்னா மனம் தளராதிங்க, அதற்குண்டான காலம் உங்களுக்கு அமையவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோட வராகி அம்மனை வழிபடுங்க. தொடர்ந்து வழிபட்டால் கட்டாயமா அவள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுப்பாள், நல்ல வழிகளையும் காட்டுவார். தொடர்ந்து எவர் ஒருவர் வராகி அம்மையை பற்றி கொண்டு அவளுடைய நாமங்களையும் அவளுடைய பூஜைகளையும் உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இன்னல்களை போக்கி, துன்பங்களை போக்கி மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடியவள் தான் வராகி. லலிதா பரமேஸ்வனுடைய படைத்தளபதியாக இருந்தவள் நமது வீட்டிற்கும் அரணாகவும் நல்ல காவலனாகவும் இருப்பார்கள். நம்பிக்கையோட வராகி அம்மனை வழிபடுங்க. நாளை வராகி அம்மனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தீபம் தாங்க இந்த தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதனால சகல விதமான பிரச்சனை உங்களுக்கு தீரும்னே சொல்லலாம். பிறகு இருக்கின்ற இந்த புதிய வருடத்தினுடைய முதல் நாள் அன்று தொடர்ந்து இந்த தீபத்தை 9 நாட்கள் ஏற்றணுங்க. உங்களால இந்த தீபத்தை 9 நாள் ஏற்ற முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலையாவது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். என்னால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏற்ற முடியாது என்ற பட்சத்தில் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்படியாக தொடர்ந்து 9 வாரங்கள், 9 மாதங்கள், 9 நாட்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. வாழ்க்கையில் இனி எந்தவித பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். வராகி அம்மன் அவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்துவாள். நாளை காலையிலேயே இந்த தீபத்தை ஏற்றுவதாக இருந்தால் கட்டாயம் 4 to 6 இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஏற்றணும். மாலையில் ஏற்றுவதாக இருந்தீங்க அப்படின்னா 8 மணியிலிருந்து 10 மணிக்கு இந்த 10 மணிக்குள்ளேயே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த பதிவை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அந்த டைம்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமேன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தினுடைய தோஷங்கள் தாங்க. நவகிரகங்கள் நமக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அது சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் குழந்தை இல்லாமல் இருப்பது, திருமணம் தள்ளிக்கொண்டே போவது, தொழில் தொடங்கினா அதில் முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கிறது, இந்த மாதிரி நமக்கு கிரகத்தினுடைய பிரச்சனை இருப்பதனால தாங்க நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதை சரி செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்களை வச்சு தாங்க தீபம் ஏற்றணும். நவதானிய தீபங்களை ஏற்றணும். நவதானிய தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றினால் நம் இன்னல்கள் அனைத்துமே நீங்கும். அம்மனுக்கு இந்த நவதானிய தீபங்களை வைத்து ஏற்றுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இனி சக்ஸஸ் தாங்க. அதனால் நாளை வந்து காலையில் எழுந்ததுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். வராகி அம்மனுடைய படம் இருந்ததுன்னா அதை வைத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை, ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கோங்க, அதில் நவ தானியங்களை நன்றாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். கட்டாயமாக நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போடணுங்க. இதுதான் ரொம்ப விசேஷம் இந்த தீபத்திற்கு. அதனால் இந்த தீபத்தை இது இந்த மாதிரி ஏற்றிட்டு வராகி அம்மனுடைய 12 நாமங்களை நீங்கள் உச்சரிக்கணும். 12 நாமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்லைட்லேயே கொடுக்குறேங்க. அதை பார்த்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அம்மனை வந்து வேண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் பிழை இல்லாமல் உச்சரிக்கணும். அதோடு அவளுடைய கவசங்கள் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வாசிக்கலாங்க, ரொம்பவே நல்லது. வராகி அம்மனுடைய கவசத்தையும் கேட்பதன் மூலமாகவோ அல்லது ஒலியின் மூலமாகவோ உச்சரிப்பதன் மூலமாகவோ நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி கட்டாயமாக இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு நேர்மறையான
ஆற்றல்களும் அதிகரிக்கும். அந்த பூஜையில் ஒரு மன நிறைவுமே நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது வராகியினுடைய கவசத்தை காது குளிர கேளுங்க. அதில் வருகின்ற அந்த வரிகளை நீங்கள் மனனம் செய்து கொண்டே உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். நீங்கள் செய்கின்ற எந்த செயலிலுமே உங்களுக்கு சித்திகள் கிடைக்கும், காரிய சித்தி ஏற்படுங்க. நம்பிக்கையாக இந்த தீபத்தை நாளை ஏற்றுங்க. புது வருடம் பிறக்கின்ற இந்த வருடத்தில் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. தொடர்கின்ற இந்த புதிய வருடத்தில் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல முறையாக இந்த வருடத்தை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த தீபம் வந்து உங்களுக்கு வழி கொடுக்கும். நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அவளுக்கு பிடித்த நிவேதனமாக உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அப்படி எதுவுமே முடியல அப்படின்னு பாலில் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் கலந்து வச்சுட்டாலே போதுங்க. சந்தோஷமாக அவங்க மன மகிழ்ச்சியோடு இந்த வழிபாடை ஏற்றுக்குவாங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.